ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோபயாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நம்ம எப்படி வந்து ப்ராஜெக்ட் பிளான் டைரி எப்படி போடுறது, ப்ராஜெக்ட் பிளான் பண்றதுக்காக ஒரு நோட்ஸ் எப்படி எழுதுறது, இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் அந்த டைம்ல உங்க மைண்ட்ல என்ன டாபிக் ஓடுதோ அந்த டாபிக்கோட டைட்டில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டதுக்கு அப்புறமா வந்து உங்க டைட்டில் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களோட எய்ம் என்னன்னு எழுதிக்கோங்க. அந்த எய்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்ஜெக்டிவ், அந்த டைம்ல உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்குதோ அதை மட்டும் எழுதுங்க. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து சில்வர் நானோ பார்ட்டிகல் நீங்க சிந்தசைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, டூ சிந்தசைஸ் சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ், எந்த பாக்டீரியால இருந்து நீங்க ஐசோலேட் பண்ண போறீங்களோ அந்த பாக்டீரியா, சோ இது எல்லாத்தையும் நீங்க எழுதணும். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பார்க்க போறீங்களா, டூ அனலைஸ் இட்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, டூ அனலைஸ் இட்ஸ் செம்டெம் அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்ளிகேஷன் நீங்க பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மேக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கணும். தென் நீங்க டெய்லி வந்து என்னென்ன ஒர்க் வந்து பண்றீங்களோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க வந்து டேட் போட்டு எழுதிட்டே வரணும். ரெகுலரா வந்து இந்த இப்போ வந்து மண்டே அன்னைக்கு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து மண்டே அப்படின்னு டேட் போட்டு அந்த ஒர்க் பிளான் என்ன அப்படிங்கறத எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க அன்னைக்கு வந்து ஒரு 10 நியூட்ரியன்ட் அகார் பிளேட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, 10 நியூட்ரியன்ட் அகார் பிளேட் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். அதுல இருந்து என்னென்ன பிளேட்ல என்னென்ன கல்ச்சர் வந்து போட்டிருக்கீங்க, அது வந்து பிரசன்ட் ஆயிருக்குதான் ஆகலையா, இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணணும். சோ அன்னைக்கு வந்து கண்டாமினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட்னு போட்டு கண்டாமினேட்டட் பிளேட் கண்டாமினேட்டட்னு போட்டுட்டு திரும்ப ரெகுலரா மறுநாள் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கல்ச்சர் வந்து நீங்க வந்து போடணும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து தீசஸ் ரைட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களால வந்து பிக்சர் வந்து ஒரு பேஜ் ஒரு ஃபோல்டர்ல இருக்கும், தீசஸ் வந்து வேற ஃபோல்டர்ல இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ஈஸியா வந்து கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் சொல்றேன். கண்டாமினேட் ஆயிட்டா அப்படின்னா அந்த கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படிங்க வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு நாள் நீங்க என்னென்ன பண்றீங்கிறத வந்து நோட் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறமா வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட் வந்து நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா, பயோகெமிக்கல் டெஸ்ட்க்கு வந்து ஒரு காலம் வந்து மேக் பண்ணிக்கிட்டு எந்தெந்த டெஸ்ட்க்கு எடுக்கணும். சுக்ரோஸ் குளுக்கோஸ் அப்புறம் வந்து ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி நிறைய வந்து குளுக்கோஸ் சப்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெர்மெண்டேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்குரிய காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்டோன் ஆர் பெப்டோன், என்ஏசிஎல், பீஃப் எக்ஸ்ட்ராக்ட், கார்போஹைட்ரேட், ஃபீனால் ரெட். ஸோ இதான் வந்து அதனோட காம்போசிஷன். இந்த காம்போசிஷன் வந்து ரெடியாக வந்து இருக்காது, நம்ம தான் வந்து காம்போசிஷன் வந்து மேக் பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி காம்போசிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பிளான்லேயே நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் பிளானையும் நீங்கள் எப்பயுமே உங்கள் லேபுக்கு வரப்போ கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் வந்து அந்த கெமிக்கல் ஃப்ரேம் பண்ணக்கூடிய எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு கெமிக்கல் லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணாலுமே அந்த அப்ளிகேஷன்ஸோட யூவி ஸ்பெக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த யூவி ஸ்பெக்கோட ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேபிளர் காலம் போட்டு நீட்டாக உங்களோட நோட்டை வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தீசிஸ் வந்து ரிட்டன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் மேம் கிட்ட ரொம்ப அதை காட்டி ரிசல்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ உங்களோட ப்ராஜெக்டில் அது வந்து தீசிஸ் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அன்னைக்கு நைட்டே வந்து நீங்கள் வந்து தீசிஸ் வந்து ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக பண்ணுறதை விட நீங்கள் வந்து அன்னன்னைக்குரிய ஒர்க்கை வந்து அன்னன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எம்எஸ் வேர்ட் ஆஃபீஸில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.